ஆர் வாட்சிங் பிட் பிஎன்எஸ் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி நவம்பர் 26. நீங்கள் பார்த்துருக்கிறது பிட் பிஎன்எஸ் தமிழ். நம்ம சேனலில் கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இயர் பேபாலை விட பிட்காயினோட வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஈட்டாரோ எக்ஸ்சேஞ்சில் கார்டனோவை டீலிஸ் பண்ணதுக்கப்புறமா கார்டனோ ஃபவுண்டர் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கார். ஆடிடாஸ்லேருந்து காயின் பேஸ் அண்ட் சாண்ட் பாக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. கேம் ஃபைண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷனாகவே வந்து மீட்டாவர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்க போகிறதா தெரியுது. மீட்டாவர்ஸ் டோக்கனான ஸ்டாண்டர்ட் மானா திருப்பி வந்து ஒரு வேற லெவல் பூஸ்ட் நம்மளால பார்க்க முடியுது. கஜகஸ்தான்ல இருந்து பிட்காயின் மைனஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நியூக்ளியர் பவருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போறதா தெரியுது. சிபாயின் ஆபீஷியல் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு மிஸ்ட்ரி வீடியோ கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வீடியோவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்க்கலாம். டீசென்ட்ரலாண்ட்ல ஃபேஷன் ஸ்ட்ரீட் எஸ்டேட் பிளாட் வந்து 618,000 மானஸ்க்கு வாங்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பயங்கரமான சம்பவம் உள்ள காத்துட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போகலாம். பிளாக் டேட்டாவோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா பிட்காயின் 62% பேபாலோட கொஞ்சம் அதிகமான வேல்யூ கொண்டு இருக்கு. அவங்க சைட்ல இருந்து மாஸ்டர் கார்டன் விசா நெட்வொர்க் கூட வால்யூம் டிரான்சாக்ஷன் கூட வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு ஃபார்ம்ஸோட வந்து கம்பேர் பண்றப்போ பிட்காயின் லைட்டா வந்து பின்தாங்கி தான் இருக்கு. ஸோ பிட்காயின்க்கு வந்து பிடுபி நெட்வொர்க் இருக்கிறதுனால ஓவர்டேக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குதாகவும் சொல்றாங்க. இந்த இயர்ல பிட்காயினோட டிரான்சாக்ஷன் ஒரு குவார்டர்னு பார்க்கும்போது $489 பில்லியன் இருக்கு. ஆவரேஜா ஒரு குவார்டருக்கு வந்து $302 பில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பட் அதுவே நம்ம மாஸ்டர் கார்டன் விசா வந்து எங்கேயோ போயிருக்கு. $1.8 trillion வந்து பெரு குவார்டர் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் ஆவரேஜா நம்ம பார்த்தா கூட வந்து ஒரு $3.2 trillion வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. ஈட்டரோ அப்படின்ற ஒரு பாப்புலரான எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கார்டனோ வந்து டீலிஸ் பண்ணியிருக்காங்க. கார்டனோ கம்யூனிட்டியை வந்து பயம் வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. பேனிக்லயே வந்து நிறைய யூசர்ஸ் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈட்டரோல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் கொண்டு வந்தாங்க. யூசர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க சைட்ல இருந்து ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ்க்காக வந்து இந்த காயினை நாங்கள் டீலிஸ் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க. பட் மேஜரா இருக்கக்கூடிய ரீசன்ஸ் எதுவுமே வந்து அவங்க ரிவீல் பண்ணல. இந்த டீலிஸ்டிங் அப்புறமா வந்து லிக்விடிட்டி இஷ்யூ வந்துருமோ அப்படின்னு யூசர்ஸ் கொஞ்சம் கன்சர்ன்டா இருந்தாங்க. கார்டன் ஆஃப் ஃபவுண்டர் வந்து ட்விட்டர்ல யூசர்ஸோட கன்சர்ன் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவர் சைட்ல இருந்து இந்த டீலிஸ்டிங்னால வந்து லிக்விடிட்டி இஷ்யூ இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் வந்து ஒரு அப்பேரல் கம்பெனி வந்து கிரிப்டோல ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அடிடாஸ்ல இருந்து காயின் பேஸ் அண்ட் மெட்டாவர்ஸ் டோக்கனா இருக்க சாண்ட் பாக்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்மியான டீல்ஸ் தான் இருக்கு. பட் ஒரு அப்பேரல் பிராண்ட்ல இருந்து கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின் குள்ள வந்திருக்காங்க. இந்த மூவ் பார்த்தா அடிடாஸ்ல இருந்து ஃபியூச்சர்ல மெட்டாவர்ஸ் அப்பேரல் கொண்டு வரதுக்கு ஒரு இனிஷியல் செட்டப்பா இருக்கலாம் தெரியுது. ஸோ இருக்கக்கூடிய மெட்டாவர்சஸ் எல்லாத்தையுமே வந்து யூனைட் பண்றதுக்கு மெட்டாவர்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா இருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த மெட்டாவர்ஸ் தான் வந்து வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் போர்ட்டல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பிளேயர்ஸ்னால வந்து போர்ட்டல் பில்ட் பண்ணி கேரக்டர்ஸ் கரன்சி அசட் எல்லாத்தையுமே வந்து அவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் மீட்டால தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் பேட்னால பிளேயர்ஸ் வந்து டிஃபரெண்ட் மீட்டாவர்ஸ்ல டிஃபரெண்ட் கிரிப்டோ கரன்சியை வந்து மைன் பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாமல் அடிஷனலாக பிளே டூ என் ஃபீச்சர்ஸ் கூட வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதனால நியூ யூசர்ஸ் வந்து பிளாக் செயின் எக்கானமிக்குள்ள வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ரீசென்ட் டேஸாக வந்து பிளே டூ என் மீட்டாவர்ஸ் டோக்கன்ஸ்க்குலாமே வந்து ரெஸ்பான்ஸ் அல்டிமேட்டாக இருக்கு. மீட்டாவர்ஸோட டோக்கனாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் மானா கிட்ட இருந்து லாஸ்ட் வீக் ஒரு பயங்கரமான க்ரோத் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் மட்டும்னு சொல்ல முடியாது, ரீசென்ட் டேஸில் வந்து அதோட க்ரோத் வந்து ஹிமாலயன் பீக்கே வந்து தாண்டிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டாண்டர்ட் மானா ரெண்டுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹை வேற ரீச் ஆயிருக்கு. மீட்டாவர்ஸ் என்தூசியாஸ்ட்க்கு இந்த ரீசென்ட் டேஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். காயின் கேப்போட மீட்டாவர்ஸ் போர்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 80%க்கும் அதிகமான இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பெரிய யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்டாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய மீட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பொட்டன்ஷியலும் இருக்குது. லாஸ்ட் வீக்கில் மட்டுமே வந்து சாண்ட் பாக்ஸ் கிட்ட வந்து 110% வந்து க்ரோத் நம்மளால் பார்க்க முடியுது. மார்க்கெட் கேபிடலைசேஷனில் சாண்ட் பாக்ஸ் தான் தேர்ட் பிக்கஸ்ட் பிளே டூ ஏன் டோக்கன்ஸாக இருக்குது. இப்போ பார்க்க போகிற நியூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸாக இருக்கும். சைனீஸ் பேங்க் அப்புறமா இந்த மைனஸ் எல்லாமே வந்து கிரிப்டோக்கு எந்த நாடு ஃபேவராக இருக்கும் அந்த நாடை நோக்கி போயிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான கண்ட்ரி தான் வந்து கஜகஸ்தானாக இருக்குது. ஸோ கஜகஸ்தானில் நிறைய மைனஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு பவர் டெஃபிசிட் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பவர் டெஃபிசிட் இஷ்யூ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்து நியூக்ளியருக்கு மூவ் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் எல்லாமே வந்து கஜகஸ்தானில் மைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 8% பவர் கன்செப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் டைம்ஸோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது 87,849 பிட்காயின் மைனிங் ரிக் வந்து கஜகஸ்தானுக்கு சைனாலேருந்து வந்திருக்கதா தெரியுது. ஸோ அடுத்த ஷிபா ஆர்மி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு வேற லெவல் அப்டேட்டு. கண்டிப்பாக ஷிபா ஆர்மி
மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிவா என்னோடய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு புது சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன சம்பவம் தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் கிளிப் டீசரை வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டீசரில் நம்ம பார்த்தோம்னா மீம் காயினோட நெக்ஸ்ட் பிளான் இருக்கிறதா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு லைட்டு பல்ப் இதை மட்டும் தான் வந்து காட்டியே இருக்காங்க. அந்த பெரிய பெரிய லைட் பல்ப் ஸ்கிரீனுக்கு அப்புறமா வந்து லைட்டாக ஸ்க்ரீன் வந்து ஃபேட் ஆகி VW லெட்டர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த VW மிஸ்டீரியஸ் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ ஃபியூச்சர் கம்பெனியோட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எல்லாமே வந்து நம்ம சேனலோட டெக் நியூஸில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த நியூஸ் வந்து மீட்டாவஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டீசென்ட்ரல் லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை மட்டும் $2.4 million, அதாவது 618,000 மானாக்கு வந்து சேலாக இருக்கிறதா தெரியுது. டீசென்ட்ரல் லேண்டில் ரீசெண்டாக மந்த்லி யூசர்ஸ் வந்து ஆல் டைம் ஹையாக வந்து ஒரு 3 lakh யூசர்ஸ் ஆகிருக்காங்க. ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகி மீட்டாவஸ் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல க்ரோத் ஆகி போயிட்டுருக்கு. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.